குரங்கு எனக்கு ஃப்ரெண்டு தான். என்ன சொல்லுது, உனக்கு ஃப்ரெண்டா? ஆமா எனக்கு ஃப்ரெண்டு தான். அதுக்கு முன்னால ஒன்னே ஒன்னு சொல்லு, அதுல இருக்க ஸ்நாக்ஸ்ல எனக்கும் கொஞ்சம் தருவேன்னு சொல்லு. எல்லாரும் புடிச்சுக்கோங்க, யாரும் தண்ணில கைய வைக்க கூடாது, சரியா? ஓகே மாமா. லெச்சிந்து அந்த மாமா அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம தண்ணில கைய வச்சு பாப்போமா, சூப்பரா இருக்கும்ல, நல்ல ஜில்லுன்னு இருக்கான் பாக்கணும்ல. ஊட்டில ஐஸ் மாதிரி இருக்குன்னு என் ஃப்ரெண்ட் சொன்னான். நான் தண்ணில கைய வைக்கே, சும்மா தண்ணி ஐஸா இருக்கு. ஐயோ, சிந்து போட்ல இருந்து கீழே விழுந்துட்டா. தம்பி கைய நீட்டு, கைய கொடு. தம்பி, பெரியவங்க சொல்றத என்னன்னு காது கொடுத்து கேக்கணும். இப்ப எவ்வளவு பிரச்சனை ஆக போச்சு பாத்தியா நீ? கொஞ்சம் கீழே விழுந்திருந்த தண்ணிகளை விழுந்திருப்ப, நல்ல வேளை நான் காப்பாத்திட்டேன். தண்ணிக்குள்ள பெரிய பெரிய மீன் எல்லாம் உண்டு, திடீர்னு கடிச்சிட்டுனா என்ன செய்வ நீ? சரி தம்பி, ஆளாத ஆளாத. ஐயே மக்களே, பயப்படாதியா, தண்ணிக்குள்ள டால்பின் கிடக்கத்தான் செய்யுங்கலாம். இல்ல மக்களே, கடிக்காது. மக்களே எல்லாரும் பயப்படாதீங்க, அப்படியே அமைதியா இருங்க, அது மெதுவா போயிரும். கடிக்காது, பயப்படாதீங்க, நான் இருக்கம்ல. சும்மா என்ன மாதிரி துள்ளுது,
மக்களே, இன்னும் கொஞ்ச தூரம் போக வேண்டி இருக்கு ஆத்துல, அதுக்கப்புறம் இறக்கி விடுவேன் சரியா? மக்களே, அது நம்ம மூக்கால சுவாசிக்கும்ல அதே மாதிரிதான், அதுவும் ரெண்டு சைடும் செவில்கள் இருக்கு, அந்த செவில்கள் மூலமா சுவாசிக்கும், அதனாலதான் அப்படி பபிள்ஸா வருது. நல்ல ஜாலியா இருக்கு டூர், இனி வருஷம் வருஷம் எல்லா பிள்ளையும் கூட்டிட்டு வந்துடும். ஏமா நீலகுட்டி, என்னாச்சு? ஏமா அழுத வயிறு பசிக்குதான் அழுதாலும் நானும் பயந்துட்டேன், வயிறு எதுவும் வலிக்கணும். நினைக்கேன் வாயில வச்சு சப்பி சப்பி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹஜீரா.